வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். நம்ம மாடித்தோட்டத்தில் இப்போ என்னென்ன செடிகள் இருக்குது, இப்போ நம்ம மாடித்தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி செடிகள் வந்து நம்ம கீழே இறக்கியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கீழே தான் இறக்க போகிறோம். ஏன்னா மாடியில் வந்து கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கு, ஷெட்டு வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எந்த செடிகளுமே இங்கே வந்து வைக்கலை, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாடியிலே வந்து செடிகள் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். இப்போ இந்த ஷீட் பார்த்திங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி தான் நாங்கள் வந்து போடுறது. ஏன்னா வெயில் அடித்தாலும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி, ரொம்ப ஷீட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெயிலெலாம் படாது இல்லையா. ஸோ அதனால் வெயில் கொஞ்சம் தெரிகிற மாதிரியே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக போடுற மாதிரி அந்த ஷீட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ எதுக்காக இந்த மாதிரி வேலை அந்த ஷெட்டு போட்டால் எப்படி செடி வளர்க்க முடியுமா, இல்லை இதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறது வந்து வச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடியில் வந்து ரூம் கட்டணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் இந்த கலவையெல்லாம் பார்த்திங்கன்னா மாடியிலே தான் வச்சு பண்ணினாங்க. ஸோ பண்ணிவிட்டு அதை வந்து அது ஒழுங்காகவே கிளியர் பண்ணலை. ஸோ நாங்களும் அதை வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். அது பார்த்திங்கன்னா அது அந்த சிமெண்ட்டில் வந்து தண்ணியாகட்டும் இல்லை மழை பெஞ்சாகட்டும் அது அப்படியே தண்ணி படப்பட அது அப்படியே ஊற ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்து அந்த பெயிண்ட்டு எல்லாமே எடுக்கிற மாதிரி லைட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இது இப்படியே வந்தால் சரியாக இருக்கான்னு சொல்லி தான் இந்த ஷெல்ஃப் மாதிரி நாங்கள் கட்டினது செடி வைக்கிறதுக்காக. இந்த ஷெல்ஃபு கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் செடிகளை வந்து டைரெக்டாகவே அதில் வச்சுட்டோம். அது கீழே வந்து ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு கல்லோ எதுவுமே வைக்காமல் பார்த்திங்கன்னா அந்த க்ரோ பேக்ஸு தொட்டிலாம் வந்து டைரெக்டாக அப்படியே வச்சதுனால பார்த்திங்கன்னா அது தண்ணியெலாம் வந்து நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது மாதிரி எக் ட்ரேலாம் வந்து அந்த ட்ரே மாதிரி வச்சு அதுமாரி நம்ம செடிகள்லாம் வச்சு நான் வீடியோஸ் கூட போட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா அடியில் வந்து ஈரம் காக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்தமாதிரி ட்ரேவோ இல்லை கல்லோ அதுமாரி வச்சு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. நாங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படியே வச்சதுனால பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அதுவுமே ஊறி அந்த ஷெல்ஃப்லாமே ஒன்று உடையுது எங்களுக்கு அடியிலலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷீட் போட்டு கவர் பண்ணிடலாம் மாடியில் அப்படின்னு சொல்லி தான் வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செடிகளை வந்து எல்லாம் வந்து மாடியில் வைக்கணும். அதுக்கு வந்து கீழே வந்து தார்பாய் மாதிரி அந்த பேக்ஸ் மாதிரிலாம் கட் பண்ணி போட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் அது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட். இது எதுக்காக நான் மெயினாக வந்து இந்த மாதிரி ஷீட் நாங்கள் செலக்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடி வளர்த்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயில் வந்து படும். ஸோ அதனால் வந்து இது ஓகே இந்தமாரி ஷீட் போட்டுக்கலான் தான், அதுக்காக தான் மெயினாக இந்த ஷீட் செலக்ட் பண்ணோம். இல்லைன்னா நம்ம வந்து ஷெட்டு போடுற மாதிரி நார்மலாக தகரத்தில் அந்தமாரி ஏதாவது போட்டுடலாம். பட் இது வந்து நம்மளுக்கு செடி வளர்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லி தான் இதை நாங்கள் வாங்கி இதை பண்ண ஆரம்பித்தோம். இதுலேயே நிறையா டிசைன் வச்சுலாம் வந்துச்சு. இப்போ நாங்கள் வாங்கியிருக்க வந்து ஒயிட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரெயின் ட்ராப்ஸ் விழுகிற மாதிரி அந்த டிசைனில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து அந்த ஷீட்டை வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஒயிட்டாக அந்த லைட் கலரில் தெரியும். அதை எடுத்தோடனே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இது மேலே உள்ள ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு அது தெரியும். இப்போ இதை வந்து எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு ஒரு லேயராக அவங்க கட் பண்ணி தான் வந்து இதை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஷீட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி வளர்க்குறதுக்கு வந்து இந்த வெயில் வந்து போதும். ஏன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால வெயில் ஓகே எங்களுக்கு. பட் ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா செடியில் வந்து மழை துளியெலாம் எதுவும் ஒழுகாது இல்லையா. மெயினாக செடி வளர்க்குறதுக்கு வந்து வெயில் தேவை, மழை தேவை, அதேமாரி நிலம் தேவை. ஸோ இதெல்லாமே கரெக்டாக கிடச்சா தான் பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா வளரும் உங்களுக்கு. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா ஒரே யோசனையாக இருந்துச்சு, இது எப்படா மழை தண்ணியும் படாது நம்ம செடி வளர்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு டபுள் மைண்டாகவே யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். சரி ஓகே, நம்ம பக்கத்து வீடு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம், அங்கே தான் நம்ம கோழிலாம் வளர்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ கோழி எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லா கோழியும் பார்த்திங்கன்னா நாய் வந்து பிடிச்சிருச்சு. ஸோ எவ்வளோ நிறைய நாய்கள் இங்கே இருக்கிறதுனால வந்து அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மெயினாக பாப்பாக்காக அந்த முட்டைக்காக தான் நாங்கள் வந்து வளர்க்க ஆரம்பித்தது. பட் இப்போ எதுவுமே இல்லை. சரி ஓகே, இப்போ மாடிலேருந்து இழக்கிற செடிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா இறக்க ஆரம்பித்தோம். இப்போ குட்டீஸ்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அத்தை அப்புறம் இந்த தாத்தாவும் எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. இந்த தாத்தா வந்து என்னோடய பயங்கரமான ஃப்ரெண்டு. இவர் இவர் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நான் இந்தியன் தாத்தா தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வயசுலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார், பயங்கரமாக வேலை செய்வார். இங்கேன்னு மட்டும் இல்லை, இந்த ஏரியாவுக்கே பார்த்திங்கன்னா இவர் தான் அந்த தோட்ட வேலை எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாரு. இவருக்கும் பார்த்திங்கன்னா செடி வளர்க்குறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எந்தெந்த செடி வந்து எப்படி வைக்கணும், என்ன செய்யணும் அப்படிலாம் வந்து நிறையா டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எப்போயாவது இந்த மாதிரி வேலை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ஹெல்ப்
ஹெல்ப்புக்காக தாத்தாவை கூப்பிட்டு போவோம். வந்தானே நானும் அவரும் ஏதாவது கதை பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் மாடிலேருந்து இறக்கணும் இல்லையா, எல்லா தொட்டியும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம வந்து எங்கெங்கே வைக்கிறது, பழைய செடிகள் எல்லாத்தையும் ஒரு சைடு வைக்கணும், புதுசாக வந்து விதை போகிறதுக்கு தனியாக எடுத்து வைக்கணும், அதுக்கு மண்கலவை ரெடி பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. இப்போ ஆடி மாதம் வேறு வரப்போகுது இல்லையா, ஆடிப்பட்டத்துக்காக விதைகள் போடணும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அத்தை வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் போய் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு, ஏன்னா ரெண்டு பேருமே வேலை செய்கிறப்ப நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் போய் வேலை செஞ்சுட்டு அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ வந்து வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ என்னடா நான் பாதி காமிச்சிருக்கேன் பாதி காமிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் வந்து இப்போ கீழே அந்த சைடு உள்ளதெல்லாம் இப்போ இறக்கியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நானும் தாத்தா அத்தை எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் இந்த சைடு இறக்கி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா எங்கெங்கே வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கல்லை வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டாண்டு மாதிரி இதில் வச்சுட்டோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிறது அந்த காலத்து தூண், தேக்கு மரத்தில் உள்ளது தூணுன்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து அந்த ரெண்டு இதை வச்சு அது மேலே வந்து கட்டையெல்லாம் வச்சு ஒரு நாலஞ்சு தொட்டி அதில் வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சைடு கல் வச்சு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சில தொட்டிகள்லாம் இங்கே இறக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்னென்ன முடியுமோ அதை மட்டும் கொஞ்சம் வச்சு பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் மாதிரி வச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் தொட்டிலேருந்து இறக்குறப்பே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறக்குறப்ப செடி மட்டும் கையோடு வந்துருச்சு, தொட்டி மட்டும் பார்த்திங்கன்னா அந்தமாரி கல்லில் விழுந்துருச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இதை நம்ம போய் நேராக வந்து மண்ணிலே ஊனி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சே தாத்தா வந்து நான் போய் குழி பறிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து இதை எடுத்து போயிட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நாங்கள் பெட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதில் தான் வந்து செடிகள் விதைகள்லாம் போடலான் இருக்கோம். ஏன்னா இந்த மண் வந்து சரள மண் மாதிரி இருக்கும், செம்மண்ணும் சரள மண்ணும் கொஞ்சம் கலந்த மாதிரி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா செடிகள் வந்து அந்தளவுக்கு போட்டாலும் அந்தளவுக்கு வராது. இப்போ எங்கள் தோட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய மண் அடிச்சிருக்கோம், மண் அடித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா செடிகள் மரம்லாம் வச்சு ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா வந்தது. பட் இந்த வீடெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கிடையாது. ஸோ அதனால் வந்து செடி விதையெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோ, லாஸ்ட் டைம் போட்டிருப்போம் அது கூட காமிச்சிருப்பேன், பட் அந்தளவுக்கு வரல. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் போட்டதுனால சத்து இல்லை, மண் சரியில்லை. ஸோ இந்த தடவை தான் வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம் இந்த தடவை வந்து எப்படி எங்களுக்கு வந்து காய்ப்பு கொடுக்குது, செடி எப்படி வளருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த செம்பருத்தி செடியை வந்து இந்த இடத்துல நாங்கள் ஊனி விட்டுட்டோம். சரி நடுவில் இங்கே ஒன்று இருக்கட்டும், எப்படிங்கெல்லாம் வந்து நம்ம காய்கறி செடிகள் போடுவோம், நடுவில் ஒரு பூச்செடி இருக்குன்னு சொல்லி அங்கே வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு செடி இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுவும் அதேமாரி தொட்டிலேருந்து இறக்குறப்ப தொட்டியோடு கலந்து தனியாக செடி மட்டும் வந்துருச்சு. இது வந்து முல்லை பூச்செடி தான். இது ரொம்ப நாளாக இதுக்கு நான் வந்து வேறு பாட்டில் மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு நல்ல சமயம் அமைஞ்சிருச்சு. அதனால் தாத்தா வந்து நான் மண்ணை ரெடி பண்ணுறேன் நீங்கள் போய் எடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு, நானும் அவரும் சேர்ந்து இதை மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்ம மாடியில் ஷெட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நெட்டு மாதிரி அடித்தாச்சு. ஏன்னா குரங்கு தொலை எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வந்தாங்கன்னா செடியிலேருந்து ஒரு பழம் இருக்காது, காய் இருக்காது, எல்லாத்தையும் கடிச்சு போட்டுருவாங்க, கொடி எல்லாத்தையும் அறுத்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து சரி ஃபுல்லாகவே வந்து நெட்டு மாதிரி அடித்தாச்சு. நம்ம இந்த ஷீட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் தான் வெயில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் அந்தளவுக்கு தெரியல. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்து அங்கங்கே உடஞ்சிருந்துச்சு இல்லையா, ஸோ அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட்லாம் வச்சு எல்லாம் வந்து சரி பண்ணியாச்சு. ஒரு சைடு பண்ணியிருக்காங்க, இன்னொரு சைடு பண்ணுறதுக்கு இன்னும் ஆள் வரல. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. கீழேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாடியில் வந்து செடிகள் வைக்கிறத பற்றி என்னங்கிறத யோசிக்க முடியும், எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே ஐடியா பண்ணணும். என் ஹஸ்பண்டும் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் சின்னதாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.